பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் தூய்மையான எரிசக்தி ஆற்றல் முக்கிய பங்கு வகிக்கும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெறும் பாலைவன போர் பயிற்சியில் முதன்முறையாக இந்திய விமானப்படை விமானங்கள் பங்கேற்பு. அமெரிக்கா, பிரான்ஸ், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்பு. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு. மாநில காவல்துறை தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை. மியான்மரில் நடைபெறும் கலவரங்கள் குறித்து ஆலோசிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை கூட்ட வேண்டும். பிரிட்டன் வலியுறுத்தல். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் கொரோனா தொற்றின் அன்றாட பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரிப்பு. கண்காணிப்புகளை தீவிரப்படுத்த அறிவுறுத்தல். விரிவான செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் தூய்மையான எரிசக்தி ஆற்றல் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அரசின் உயிரி தொழில்நுட்பத்துறை சார்பில் நடைபெற்ற குளோபல் பயோ இந்தியா 2021 எரிசக்தி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், சுத்தமான எரிசக்தி சமையல் எரிபொருள் கண்டுபிடிப்புகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று புதிய தொழில் முனைவோருக்கு அழைப்பு விடுத்தார். நாட்டின் மக்கள் தொகையின் தேவைக்கு ஏற்ப புதிய எரிபொருள் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றும், தூய்மையான எரிசக்தி ஆற்றல் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தூய்மையான மற்றும் பசுமையான எதிர்காலத்திற்கான தேவையான வளர்ச்சியை பெற எரிசக்தி மாற்றத்தின் அவசியத்தை உணர்ந்து செயல்படுகிறது என்றும் அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கியே மத்திய அரசு பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும், குறிப்பாக எரிசக்தி கொள்கையில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அப்போது குறிப்பிட்டார். நாட்டின் வேளாண் பொருட்களை பாதுகாக்க பதப்படுத்தும் வசதிகள் அதிகரிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழங்கு நிறுவனத்தின் 65வது நிறுவன தினத்தை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், வேளாண் பொருட்கள் வீணாகாமல் தடுக்கவும் விவசாயிகளுக்கு உரிய வருவாய் கிடைக்கவும் பதப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உணவு பதப்படுத்துதல் மற்றும் சேமித்தல் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிப்பதால் மத்திய கிழங்கு நிறுவனத்தின் பணிகள் துரிதம் பெற வேண்டியது தருணம் என்றும் அவர் கூறினார். அதிகரித்து வரும் தேவைகளுக்கு ஏற்பவும் உணவு உற்பத்திக்கு ஏற்றவாறு சேமிப்பு கிடங்குகளை அதிகரிக்கவும் விவசாயிகளின் வேளாண் பொருட்கள் வீணாகாமல் இருக்கவும் மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சேமிப்பு கிடங்குகளை அதிகரிப்பதன் மூலம் போக்குவரத்து செலவுகளை குறைக்கலாம் என்றும், வெளிப்படையான செயல்திட்டம் மிகுந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் மூலம் இது சாத்தியமாகும் என்றும் அமைச்சர் கூறினார். அறுவடைக்கு பிந்தைய காலத்தில் உணவு தானிய விநியோக சங்கிலியை வலுப்படுத்தவும் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கவும் இந்த நடவடிக்கைகள் மிகவும் அவசியமாகிறது என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் அப்போது கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இன்று தொடங்கும் பாலைவன போர் பயிற்சியில் முதன்முறையாக இந்திய விமானப்படை விமானங்கள் பங்கு பெறுகின்றன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அல்தஃப்ரா விமானப்படை தளத்தில் உலகின் முக்கிய நாடுகள் பங்கேற்கும் பாலைவன போர் பயிற்சி இன்று தொடங்குகிறது. வருகிற 27ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்ட போர் பயிற்சியில் இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் முதன்முறையாக பங்கேற்கின்றன. விமானப்படைக்கு சொந்தமான Su-30RR விமானங்களும் C-17RR விமானங்களும் IL-78RR எரிபொருள் டேங்கர் விமானமும் இதில் பங்கேற்க உள்ளன. இந்த போர் பயிற்சியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அமெரிக்கா, பிரான்ஸ், சவுதி அரேபியா, தென்கொரியா மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் பங்கேற்க உள்ளன. இந்த பயிற்சியில் ஈடுபடுவதன் மூலம் தொழில்நுட்ப ஆற்றல், அனுபவங்கள் மற்றும் செயல்திறன் ஆகியவற்றை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ராணுவ தேர்வு கேள்வித்தாளை வெளியிட்டதாக இருந்த புகாரின் பேரில் ராணுவத்தில் பணிபுரியும் 2 பேர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணுவத்தில் பல்வேறு பணிகளுக்கு ஆள் சேர்ப்பதற்காக பிப்ரவரி 28ஆம் தேதியன்று தேர்வு நடைபெறவிருந்தது. ஆனால் இந்த தேர்வுக்கான கேள்வித்தாள் வெளியானதாக புகார் எழுந்ததால் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டதில்
கேள்வித்தாள் வெளியான விவகாரத்தில் இராணுவத்தில் பணிபுரியும் இரண்டு பேர், முன்னாள் இராணுவத்தினர் இரண்டு பேர் உள்ளிட்ட ஏழு பேருக்கு தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கேள்விக்காட்கள் எவ்வாறு வெளியானது என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் புனே காவல்துறை இணை ஆணையர் ரவீந்திர சிஷ்வே தெரிவித்துள்ளார். ஐந்து மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. அசாமில் 47 தொகுதிகளுக்கு வரும் 27 தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 80 லட்சம் வாக்காளர்கள் இதில் வாக்களிக்க உள்ளனர். 12 மாவட்டங்கள் அடங்கிய தொகுதியில் நடைபெறும் இந்த தேர்தலுக்கான அறிவிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. இதுபோல் மேற்கு வங்கத்தில் 8 கட்டமாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் முதற்கட்டமாக மார்ச் 27 தேதி 30 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான அறிவிக்கையும் நேற்று வெளியிடப்பட்டது. இதையடுத்து இந்த இரு மாநிலங்களில் வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. மனு தாக்கல் செய்ய வரும் 9 தேதி கடைசி நாளாகும். மனுக்கள் வரும் 10 தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 12 தேதி கடைசி நாள். முதற்கட்ட வாக்குப்பதிவு 27 தேதி நடைபெறுகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் 8 கட்டங்களாகவும் அசாம் மாநிலத்தில் 3 கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தல் செலவில் கணக்கில் காட்டப்படாத பணப்புழக்கம் பற்றிய புகார்களை பொதுமக்கள் தெரிவிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை வருமான வரித்துறை அமைத்துள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள வருமான வரித்துறை தலைமை இயக்குநரகம் இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு பொதுமக்கள் எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டு பணப்பட்டுவாடா குறித்த புகார்களை தெரிவிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது. தேர்தலில் கருப்பு பணத்தின் நடமாட்டத்தை கண்டறிந்து பறிமுதல் செய்யும் நடவடிக்கையின் ஒரு அம்சமாக இந்த கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1800-400-53-69 என்ற இலவச தொலைபேசி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் செலவிற்காக அதிக அளவிலான பணம், நகை மற்றும் இதர விலைமதிப்புமிக்க பொருட்கள் கொண்டு செல்லப்படுவது குறித்தோ பதுக்கி வைத்திருப்பது குறித்தோ தகவல் கிடைத்தால் பொதுமக்கள் இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கலாம் என்றும் வருமான வரித்துறையின் புலனாய்வு பிரிவின் கூடுதல் இயக்குநர் பி எஸ் சிவசங்கரன் விடுத்துள்ள செய்தி அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள 5 மாநிலங்களில் செய்யப்பட்டு வரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் இன்று ஆய்வு மேற்கொள்ளவுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் விரைவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 5 மாநிலங்களில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையம் இன்று முக்கிய ஆய்வு மேற்கொள்கிறது. இதற்காக சம்பந்தப்பட்ட 5 மாநிலங்களின் காவல்துறை தலைவர்கள், தேர்தல் செலவின பார்வையாளர்கள், மாநில தேர்தல் அதிகாரிகளின் கூட்டத்தை தேர்தல் ஆணையம் இன்று கூட்டுகிறது. 5 மாநிலங்களிலும் சுமூகமாக தேர்தலை நடத்துவது குறித்தும் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றுவது குறித்தும் தேர்தல் செலவினங்களை முழு அளவில் கண்காணிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. வாக்குப்பதிவு எந்திரம், வாக்குப்பதிவு சீட்டு வழங்கும் எந்திரம், வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் இதில் விவாதிக்கப்பட உள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 3 பறக்கும் படை அமைக்கப்படும் என்றும், தேர்தல் பாதுகாப்புக்காக 330 கம்பெனி மத்திய படைகளை கோரியுள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நடத்தை விதிகளை பின்பற்றி விதிகளுக்கு புறம்பாக பணம், பரிசுப் பொருட்கள் விநியோகிப்பதை கண்டறிதல் மற்றும் சோதனை மேற்கொள்ளும் பணிகளுக்காக 234 தொகுதிகளிலும் 702 பறக்கும் படைக்குழுக்கள் கண்காணிப்பில் ஈடுபடும் என்றார். தமிழகத்தில் அரசு மற்றும் பொது இடங்களில் விதிகளுக்கு புறம்பாக ஒட்டப்பட்டிருந்த 51404 போஸ்டர்கள் மற்றும் பேனர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்காகவே தமிழகத்திற்கு மத்திய படைகள் வந்துள்ள நிலையில் மொத்தம் 330 கம்பெனி மத்திய படை தேவை என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணைய பறக்கும் படையினர் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று ஒரே நாளில் ஓசூர், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன சோதனைகளின் போது சுமார் 60 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத பணம் பிடிபட்டுள்ளது.
வேட்டி சேலை உள்ளிட்ட பரிசுப் பொருட்களும் சிக்கியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை பகுதியில் வாக்கு சேகரிப்பு பணிக்கு சென்ற அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் காருக்கு பின்னால் வந்த அஇஅதிமுக பிரமுகரின் காரை தேர்தல் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சோதனையில் எந்த பொருளும் சிக்கவில்லை. இதற்கிடையே செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் செய்யூர் வட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் தேர்தல் பணிகளை ஆய்வு செய்தார். பறக்கும் படையினர் மேற்கொள்ளும் சோதனைகளை பார்வையிட்டு மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மண்டல அலுவலர்கள் தேர்தல் பயிற்சி வகுப்பினரையும் அவர் பார்வையிட்டார். இதற்கிடையே மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மத்திய பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அஇஅதிமுக பிஜேபி இடையே நேற்று மீண்டும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கூட்டணி குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் அரசியல் கட்சிகள் மும்முரமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. அஇஅதிமுக பிஜேபி இடையிலான தொகுதி பங்கீடு குறித்து ஏற்கனவே இருமுறை பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று மாலை சென்னையில் மீண்டும் இரு கட்சிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பிஜேபி சார்பில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் மற்றும் நிர்வாகிகளும், அஇஅதிமுக தரப்பில் ஒருங்கிணைப்பாளர்கள் வைத்திலிங்கம், கே பி முனுசாமி, அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பதை முடிவு செய்துவிட்டு இன்று இறுதி உடன்பாடு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக தேமுதிக சார்பில் அக்கட்சி நிர்வாகிகள் பார்த்தசாரதி, இளங்கோவன், மோகன்ராஜ் உள்ளிட்டோர் அஇஅதிமுக பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்தினர். அவர்களும் தங்களுடைய தொகுதி பட்டியலை அதிமுக தலைமையிடம் அளித்துள்ளனர். இதற்கிடையே அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் அஇஅதிமுக நிர்வாகிகளை சந்தித்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 23 தொகுதிகளை கண்டறிவது குறித்து பேச்சு நடத்தினர். இதற்கான பட்டியல் பாமக தரப்பில் அஇஅதிமுகவிடம் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் இதர கூட்டணி கட்சிகளுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு திமுக எதிரானது என்றாலும் ராமர் கோவில் கட்ட எதிரானது அல்ல என்று திமுக முதன்மை செயலாளர் கே என் நேருவும் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியும் தெரிவித்துள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று இருவரும் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். மார்ச் 7 திருச்சியில் நடைபெறும் திமுக மாநாட்டில் அடுத்த 10 திட்டங்களை கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் அறிவிப்பார் என்று தெரிவித்தனர். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் 2 இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெறும் என்றும் அவர்கள் அப்போது குறிப்பிட்டனர். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களில் புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான பொது அறிவிப்பு காலகட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையம் தளர்வுகளை அறிவித்துள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அரசியல் கட்சிகளின் பதிவு நிர்வகிக்கப்படுகிறது. இதன்படி புதிய அரசியல் கட்சியை பதிவு செய்ய விரும்புவோர் பொது அறிவிப்பு வெளியான 30 தேர்தல் ஆணையத்திடம் பதிவுக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். தற்போது கொரோனா தொற்று சூழ்நிலை காரணமாக புதிய அரசியல் கட்சிகளின் பதிவு குறித்த விண்ணப்பங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க தாமதம் ஏற்பட்டுள்ளது. இவற்றை கருத்தில் கொண்ட தேர்தல் ஆணையம் பொது அறிவிப்பு வெளியிடும் காலத்தை 30 தற்போது 7 குறைத்துள்ளது. இந்த தளர்வு விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு மட்டும் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடுவதா அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா என்பதை கட்சியின் தலைவர் ரங்கசாமி இன்று அறிவிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முக்கிய எதிர்க்கட்சியான என்ஆர் காங்கிரஸ், அஇஅதிமுக, பிஜேபி ஆகிய கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்கும் நிலை காணப்பட்டது. இந்த நிலையில் அண்மையில் காரைக்கால் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரியில் பிஜேபி தலைமையில் ஆட்சி அமையும் என்று அறிவித்தார். முதலமைச்சர் வேட்பாளராக ரங்கசாமியை ஏற்க பிஜேபி முன்வராததை அடுத்து அந்த கூட்டணியில் தொடர்வது குறித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர்.
இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கும் அதிகாரம் கட்சியின் தலைவர் ரங்கசாமிக்கு வழங்கப்பட்டது. தொடர்வது விரைவு செய்திகள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே அரிய வகை கருஞ்சிறுத்தை நடமாட்டம் இருப்பது தெரியவந்துள்ளது. அங்குள்ள யமகுண்டு காலனி பகுதியில் கருஞ்சிறுத்தை நாய் ஒன்றை கடித்து இழுத்துச் செல்லும் காட்சி அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக அங்கு வீடுகளில் வளர்க்கப்படும் ஆடுகளை சிறுத்தை கடித்துக் கொண்டுள்ளது. அப்பகுதியில் நவீன கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி கண்காணிக்க வனத்துறை முடிவு செய்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு பகுதியில் காவல்துறை கொடி அணிவகுப்பு நடந்து வருகிறது. தஞ்சாவூரில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இளங்கோ தலைமையில் நடைபெற்ற அணிவகுப்பு இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை, ஆயுதப்படை மற்றும் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற கொடி அணிவகுப்பில் இந்தோ திபெத் எல்லை காவல் படையினர், ஆயுதப்படையினர் உட்பட ஏராளமான காவலர்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். தேரடியில் தொடங்கிய அணிவகுப்பு நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக சென்றது. நாகை அருகே நடுக்கடலில் தத்தளித்த மீனவரை இந்தியா மற்றும் இலங்கை கடற்படையினர் மீட்டு பத்திரமாக கரைக்கு அழைத்து வந்தனர். கோடியக்கரையைச் சேர்ந்த மீனவர்கள் விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது சின்னப்பன் என்பவர் கடலில் தவறி விழுந்துள்ளார். படகில் இருந்தவர்கள் இதை அறியாமல் கரைக்கு திரும்பியுள்ளனர். சுமார் 20 கடல் மைல் தொலைவில் அவர் தத்தளித்துக் கொண்டிருந்ததை கண்ட இலங்கை கடற்படையினர் கடல் உதவி ஒன்றை அவருக்கு அளித்துள்ளனர். அப்பகுதிக்குச் சென்ற இந்திய கடலோர காவல் படையினர் மீனவரை மீட்டு கரை சேர்த்தனர். சட்டப்பேரவை தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆட்சியர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அச்சக மற்றும் பதிப்பக உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். தேர்தல் விளம்பரங்களை அச்சிடும் போது பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. காவல்துறை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன், அரசு உயரதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி அருகே மாடூர் டோல்கேட் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை நடத்திய வாகன சோதனையில் 400,000 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. அப்பகுதியில் வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனையிட்ட போது உரிய ஆவணங்கள் இன்றி பணம் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கள்ளக்குறிச்சி சார் ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருச்சிராப்பள்ளி மண்டலத்திற்கு உட்பட்ட நீடாமங்கலம், மன்னார்குடி, கடலூர் துறைமுகம், விருத்தாஜலம் மின்மயமாக்கப்பட்ட ரயில் வழித்தடங்களை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் நாளை ஆய்வு செய்ய உள்ளார். மன்னார்குடி நீடாமங்கலம் ரயில் வழித்தடத்தில் காலை 9:15 மணி முதல் 11:30 மணி வரையிலும், கடலூர் துறைமுகம் விருத்தாஜலம் ரயில் வழித்தடத்தில் 3:35 மணி முதல் 6:20 மணி வரையிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் ரயில் வழித்தடங்களின் அருகில் வசிக்கும் பொதுமக்கள் அதன் அருகே செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மூன்று மாதங்களில் பணம் டபுள், ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா. என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே, நாளைக்கு இங்க இருக்காது. நீ எப்பவாவது 5 ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா? இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதுதான். ஆர்பிஐ சொல்லுது உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும். ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க. ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்தும் தான். ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் நிலையான ஆட்சியை மீண்டும் கொண்டுவர தொண்டர்கள் அயராது உழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சரும் தமிழக பிஜேபி தேர்தல் இணைப் பொறுப்பாளருமான வி கே சிங் வலியுறுத்தியுள்ளார். தமிழக பிஜேபி சார்பில் நேற்று வெல்வோம் தமிழகம் என்ற பெயரில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் வி கே சிங் கலந்து கொண்டு ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் ஒரே நாளில் 12,464 பேர் கொரோனா தொற்றிலிருந்து நலமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். குணமடைந்தோரின் விகிதம் 97.07% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகம், கேரளா, மகாராஷ்டிரா, குஜராத், பஞ்சாப் ஆகிய 5 மாநிலங்களில் கொரோனா தொற்றின் அன்றாட பாதிப்பு உயர்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
நாடு முழுவதும் கொரோனாவிலிருந்து 12,464 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதிதாக 12,286 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 91 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,07,98,921 இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,57,248 உயர்ந்துள்ளது. 1,68,358 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 97.07% உள்ளதாகவும் இதுவரை 1,48,54,136 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 462 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டு இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று 473 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தொற்றினால் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மொத்தமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12,502 அதிகரித்துள்ளது. 3,997 பேர் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருவதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,52,76,081 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 25,59,016 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 9,10,81,994 பேர் குணமடைந்துள்ளனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். மியான்மரில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய விவகாரம் தொடர்பாக விவாதிக்க ஐநா பாதுகாப்பு சபையின் கூட்டத்தை மீண்டும் கூட்ட வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. மியான்மர் நாட்டில் சென்ற மாதம் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. அரசியல் தலைவர் ஆங்சாங் சூச்சி, அதிபர் வென்மைன் உட்பட பலர் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக அந்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை போராட்டக்காரர்கள் மீது ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 18 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் சர்வதேச அரங்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து மியான்மர் விவகாரம் குறித்து ஐநா பாதுகாப்பு சபை விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. பாதுகாப்பு சபையின் புதிய கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும் என்று பிரிட்டன் கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்க நிதிநிலை குழு தலைவராக நீரா டாண்டனை நியமிக்கும் முடிவை அதிபர் ஜோ பைடன் கைவிட்டுள்ளார். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற ஜோ பைடன் நிதிக்குழு தலைவர் பதவிக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நீரா டாண்டனை முன்மொழிந்திருந்தார். ஆனால் அவரது நியமனத்திற்கு செனட் சபை உறுப்பினர்கள் பலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். செனட் உறுப்பினர்களின் முழு ஆதரவை பெறுவதை சிக்கல் ஏற்பட்டதை அடுத்து இந்த பரிந்துரையில் இருந்து தனது பெயரை விலக்கிக் கொள்ளுமாறு நீரா டாண்டன் அதிபரை கேட்டுக் கொண்டுள்ளார். இதையடுத்து நீரா டாண்டன் பெயரை திரும்பப் பெறுவதாக அதிபர் ஜோ பைடன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நைஜீரியாவின் வடக்கு மாகாணமான கடுனாவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் உயிரிழந்தனர். ஜான்குன் கெட்டாப் மற்றும் சிக்குன் பகுதியில் அடையாளம் தெரியாத நபர் திடீரென நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 10 மேற்பட்ட வீடுகள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த தாக்குதலில் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 10 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. சமீப நைஜீரியாவில் அடையாளம் தெரியாத நபர்கள் தொடர்ச்சியாக துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் பள்ளி ஒன்றில் 300 மேற்பட்ட மாணவிகள் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்ட நிலையில் தற்போது இந்த சம்பவம் அந்நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகளுக்கு எதிராக அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. ரஷ்ய அரசுக்கு எதிராக கடும் விமர்சனங்களில் ஈடுபட்டு வந்த அலெக்சி நெவல்னி உடலில் கொடிய விஷத்தன்மை கொண்ட வேதிப்பொருளை செலுத்தியதாக கடந்த ஆண்டு குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து ஐரோப்பிய யூனியன் மற்றும் அமெரிக்க உளவுத்துறை கூட்டாக விசாரணை நடத்தி வந்தது. இதில் அலெக்சி நெவல்னியின் உடலில் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் விஷத்தை செலுத்தியதில் ரஷ்யாவின் FSB உளவுத்துறைக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தடை விதிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் அன்டோனி பிளின்கன் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் பொறுப்பேற்ற பிறகு ரஷ்யாவுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் முதல் நடவடிக்கை இதுவாகும். அடுத்து வருவது விளையாட்டு செய்திகள்.
இந்தியா ஜெர்மனி அணிகளுக்கு இடையேயான ஆண்கள் ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. டெசல்ட்ராஃபில் நடைபெற்ற இந்த போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. ஆட்டத்தின் முதல் கால் பகுதியில் இந்திய அணியின் ஜெர்மான் பிரீத் சிங் கோல் அடித்தார். ஆட்டத்தின் இடைவேளையின் போது ஜெர்மன் அணி தனக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி கோல் அடித்து ஆட்டத்தை டிரா செய்தது. வரும் 6ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் இந்திய அணி பிரிட்டனை எதிர்த்து விளையாட உள்ளது. முன்னதாக நேற்று நடைபெற்ற மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி ஜெர்மன் அணியை எதிர்த்து விளையாடியது. ஜெர்மன் அணியின் சுவான்ஜா சிமர்மேன் மற்றும் பிரான்சிஸ் கா ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்ததால் ஜெர்மனி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. தோஹாவில் நடைபெறும் சர்வதேச அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா ருமேனியாவின் இரினியா வீழ்த்தினார். டோக்கியோ ஒலிம்பிக் தொகுதி போட்டிக்கான 3ஆம் சுற்று ஆட்டத்தில் 11-7, 15-13, 11-8 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அவர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறினார். இறுதிப் போட்டியில் மணிகா பத்ரா உக்ரைனின் கபனோவாவை எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் சிலியின் ஹவுரினாவை எதிர்கொண்ட இந்திய வீராங்கனை ஸ்ரீஜா 11-5, 11-5, 11-6 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இனி தொடர்வது வானிலை. தமிழகத்தின் உள்மாவட்டங்களில் வெப்பம் இயல்பு நிலையை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் என்று பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் என்று. போதைப்பொருள் வெடிகுண்டுகளை கண்டுபிடிப்பதற்காக ரயில்வே காவல்துறையில் 4 மோப்ப நாய்கள் சேர்ப்பு. 6 மாத கால பயிற்சிக்கு பிறகு பணியில் சேர்ந்தன தினத்தந்தி. சென்னை மெட்ரோ ரயில் கடந்த 6 மாதத்தில் 65,50,794 பேர் பயணம் செய்துள்ளனர். கொரோனா பொது ஊரடங்குக்கு பிறகு பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு தினமணி. அரசு வேலைவாய்ப்பில் தமிழ் மொழியில் படிக்கும் மாணவர்களுக்கு சலுகைகள் அளிக்கப்படுவதால் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு தினமலர். சென்னை மீனம்பாக்கம் திருவான்மையூர் ஆகிய இடங்களில் புதிய சாலை அமைப்பதற்காக பழைய சாலைகள் தோண்டப்படுவதால் புழுதி படலம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. படத்துடன் செய்தி தினகரன். தமிழகத்தில் தேர்தல் விதிமீறல்களை தடுக்க ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பறக்கும் படை கண்காணிப்பு குழுக்கள் அமைப்பு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் தூய்மையான எரிசக்தி ஆற்றல் முக்கிய பங்கு வகிக்கும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெறும் பாலைவன போர் பயிற்சியில் முதன்முறையாக இந்திய விமானப்படை விமானங்கள் பங்கேற்பு. அமெரிக்கா, பிரான்ஸ், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்பு. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு. மாநில காவல்துறை தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை. மியான்மரில் நடைபெறும் கலவரங்கள் குறித்து ஆலோசிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை கூட்ட வேண்டும். பிரிட்டன் வலியுறுத்தல். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் கொரோனா தொற்றின் அன்றாட பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரிப்பு. கண்காணிப்புகளை தீவிரப்படுத்த அறிவுறுத்தல்.
பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் பகல் 11 மணிக்கு. வணக்கம்.